போராடினால் வாழ்வில் எதையும் வெல்லலாம் என இளம் வயதிலேயே தனக்கான ஒரு இடத்தினை பெற கலை ரீதியாக போராடும் ஒரு இளைஞன் மாணிக்கம் காந்தரூபன். யாழ்ப்பாணத்தில் கோண்டாவில் அரசடி பிள்ளையார் கோயிலுக்கு அண்மையில் வசித்து வரும் இவர் மரம், பைபர் கிளாஸ், சீமேந்து போன்ற ஊடகங்களினால் சிலைகள் அமைப்பதில் கைதேர்ந்தவர். அது மட்டுமன்றி வெற்றி கிண்ணங்கள் வடிவமைப்பது, நவீன வயமான சாடிகள் போன்றவை அமைப்பது என்று கலை ரீதியான பல வேலைப்பாடுகளை செய்து வருகின்றார். அவர் தொடர்பான ஒரு தொகுப்பினை பார்ப்போம், பாருங்கள். தமிழ்ச்சங்க ஒருவருக்கு வணக்கம். இன்றைய எழுதுபோல் நட நிகழ்ச்சியில் யாழ்ப்பாணத்தின் பிரபலமான ஒரு இளை சிற்பியை பற்றி பார்க்க போகிறோம். அவருடைய பெயர் வந்து காந்தரூபன். அவரை பற்றியும் அவர் செய்த சிற்பங்களை பற்றியும் ஒரு தொகுப்பாக பார்ப்போம். வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் தர முடியுமா? நான் மாணிக்கம் காந்தரூபன். கோண்டாவில் அரசடி பிள்ளையார் கோயிலுக்கு பின்னுக்கு இருக்கிற இடம் தான் இந்த வேலை செய்கிற பிளேஸ். அங்கே தான் இருக்கிறேன். நான் வந்து சிற்பத்தை மெயினாக செய்து கொண்டிருக்கிறேன். அதுலேயும் சிற்பம் வந்து எல்லா மெட்டீரியல்லையும் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ ஃபைபர் கிளாஸில் இருந்தாலும் சரி, மரம் இருந்தாலும் சரி, சீமந்தில் எல்லாத்துலேயுமே செய்து கொண்டிருக்கிறேன். எல்லா அளவுகள்லையும் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ துறைகள்னு பார்த்தா கணக்கத்துறை, ஓவியத்துறை, சிற்பத்துறை மற்றும் கல்வித்துறைன்னு சொல்லி நீங்கள் குறிப்பாக இதை மட்டும் தேர்ந்தெடுத்ததுன்ற காரணம்? இது வந்து எல்லாராலையும் செய்கிறது கஷ்டம். அதுதான் மெயின் காரணம். மற்றது வந்து ஓவியம் என்னால் வரையலும் என்னாலையும் வரையலும். இது கொஞ்சம் கஷ்டமானதாகவும், இப்போ நிறைய பேர் இந்த ஃபீல்டில் இல்லாதாலையும் நான் இந்த ஃபீல்டில் எடுத்தேன். எனக்கு ஃப்யூச்சருக்கு நல்ல ஒன்று யோசித்தேன். அதே கேம்பஸ்லேயும் படித்தேன். இப்போ செய்து கொண்டும் இருக்கேன். இப்போ இருக்கிற ஆரம்ப புள்ளி என்றிருக்குன்னு நான் இந்த துறைக்கு நீங்கள் இதை செய்ய போகிறேன் ஒரு ஆரம்ப புள்ளி என்று உங்களுக்கு ஒரு தூண்டுவா? அது வந்து கேம்பஸுக்கு போன அப்புறம் தான் நான் கேம்பஸில் பார்த்தேன். இப்போ உங்களுக்கு கொண்ட ஒரு முன்மாதிரியாக ஒரு ஆள் இருப்பது தானே, லெக்சரோ இல்லாட்டிக்கு உங்களுக்கு ஒரு குரு இல்லாட்டிக்கு ஒரு வழியிலே ஆசிரியர் புத்தகத்திலே சரி அப்படியே அதாவது அப்படின்னு சொல்லி சொன்னால், சிற்பம் வந்து கேம்பஸில் படிக்க வைக்க மனோசர் தான் எங்களுக்கு மெயின். அவரையும் சொல்லலாம். மற்றது ராயன் சார், அவரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரெண்டு பேரையும் சொல்லலாம். இப்போ வந்து இந்த சிற்பம் செய்கிறது எவ்வளோ காலமாக கிட்டத்தட்ட செய்து கொண்டிருக்குங்க? சிற்பம் வந்து கேம்பஸ் முடிச்சுட்டு நான் ஒரு 3 வருஷமாக செய்து கொண்டிருக்கேன். இப்போ ஒரு சிற்பம் ரெண்டு பேருக்கு அதை ஆரம்பத்துலேருந்து முடிவு மட்டும் செய்கிறது கணக்க அலுவல் அந்த படிமுறை என்று அந்த படிமுறை சம்மந்தமாக எங்களுக்கு ஏதாவது ஒவ்வொரு மெட்டீரியலில் செய்கிறது இருக்குது. இப்போ நான் சும்மா ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. கிளேயில் செய்து இப்போ சீமந்துக்கும் மாற்றி எடுக்கலாம், ஃபைபர் கிளாஸுக்கும் மாற்றி எடுக்கலாம். அப்படி என்னென்ன செய்கிறேன் சொல்கிறேன்டா, முதல் ஒரு சிற்பத்தை நாங்கள் செய்ய வலிக்கிறோம்டா, அதுண்ட அளவை நாங்கள் சரியானப்போ நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு ஆர்டர் தாரீங்கண்டா, நீங்கள் எவ்வளோத்துக்கு உங்களுக்கு தேவை சிற்பம்ன்றதை கேட்டு தெரிஞ்சு கொண்டு அதுக்கு ஏற்ற அளவில் நான் கம்பிகளை ஒட்டி அந்த சிற்பம் மாதிரி அதன் உள்ள அமைப்பை கம்பியால் ஒட்டி செய்கிறது. இப்போ இந்த அதுக்கு பிறகு கிளேயால் அந்த கம்பிக்கு மேலே பூசி அதன் தசை அமைப்புகள் அது மாதிரி எடுத்து அதுக்கு உடுப்பு அப்படி இப்படி ஒவ்வொரு சிற்பத்துக்கு ஒவ்வொரு மாதிரி தானே டிசைன் வர்றதாண்ட டிசைன் எல்லாத்தையும் செய்து இந்த கிளேயில் முதல் பினிஷ் பண்ணி எடுத்து போட்டு அதை மோல்ட் பண்ணி எடுக்கிறது. மோல்ட் பண்ணி எடுக்கிறத பிஓபி போட்டு அதை பிரித்து எடுக்கிறது. இப்போ வந்து அந்த பிஓபிக்குள்ளே தான் நாங்கள் இப்போ சீமந்து போடுறதாக இருந்தாலும் அந்த பிஓபி திருப்பி கலட்டினதை திருப்பி ஒன்று சேர்த்துட்டு அந்த கிளேயை வெளியில் எடுத்துட்டு அதுக்குள்ளே சீமந்தை போடுறது. ஃபைபர் வேண்டாம், அதுக்கு ஃபைபரை போடுறோம். அவகாரத்துக்கு வைக்கிற சிலைகள் இருக்குதானே. இப்போ இந்த கழுத்து மட்டத்தில் அம்மா இறந்து போனாக்கள்ன்ற சிலைகளை வைக்கிறதுக்கு சில பேர் விரும்பினோம். சில பேர் கார்டன் வீட்டு அலங்காரத்துக்கு தேவையான சிலைகள் இருக்குதானே, நீர்வீழ்ச்சிகள் மாதிரி செய்கிறது அப்படியான சிலைகளையும் சில பேர் விரும்பினோம். நான் அதோட சிலையோட நிற்காமல் இப்போ இந்த இப்படி இதில் கறி இருக்குது இது மாதிரி சாடிகளும் இப்போ ஹோட்டலுக்கு பெரிய பெரிய சாடிகள் அப்படி அந்த இதுகளும் செய்து கொடுக்குறேன். அதுவும் என்னட்ட கூட வரையினும். மற்றது வந்து சாம்பியன், இப்போ கொஞ்ச நாளாக சாம்பியன் ஓடர்ஸும் எனக்கு கூடுதலாக வருது. இப்போ என் கையில் இருக்கிறதும் ஒரு சாம்பியனுக்கான ஒரு இது தான் செய்து கொண்டிருக்கிறேன். பேஸ் உண்டு சாம்பியன் அண்ட் வேலைகளில் இப்போ ஒரு கழகம் உண்டு, அவன்ட்டு நேம் எல்லாம் பொறிச்சு அந்த வேலையெல்லாம் செய்யல. என்னட்ட இப்போ கடையில் வாங்குறத விட என்னட்ட செய்கிறத கொஞ்சம் விரும்பினேன். அதே நம்ம மெட்டீரியல் வந்து ஃபைபர்லாம் செய்து கொடுக்குறேன். என்னென்னா ஃபைபர் வந்து வெயிட் குறைவு தானே, அதனால் அவைக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு சம்பியனை பிடிக்கல இந்த வெயிட் இருக்கணுமன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் தானே, அந்த வெயிட் இந்த ஃபைபரில் இருக்குது. வேறு மெட்டீரியலை போயிக்க அது வெயிட் கூடவாக இருக்குது. சம்பியன்னு சொன்னதில்ல, அது இப்போ வெளியில் எடுக்கிற பிரைஸும் உங்கள்கிட்ட எடுக்கிற பிரைஸும் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? டிஃப்ரெண்ட் தான். என்னென்னா இப்போ நான் வந்து
செய்து எடுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தேவையாக இருக்குது. என்னடாவே தர்ற டிசைனாக நான் க்ரியேட் பண்ணி அதுக்கு பிறகு தான் நான் அதை செய்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு அதுக்குரிய மோல்டு இல்லை, அதை புதுசாக உருவாக்கி செய்கிறபடியாக என்கிட்ட கொஞ்சம் கூடவாக தான் இருக்கும். கூட இருக்குமா? நான் அதுக்கான தகுந்த இது இருக்குது. ஓ, கட்டாயம். இப்போ நீங்கள் பழகினது வரைக்கும் இப்போ சிற்பம் அதெல்லாம் கேம்பஸில் ஓகே, இந்த சாடி ஒர்க் மற்ற இந்த செம்பின் ஒர்க்லாம் என்ன மாதிரி கேம்பஸ்னால இல்லை டெக்னிக்கல் சார் ஜூட்டி பதண்டு நவீன மூலம் அப்படியா? கேம்பஸில் படிக்க சிற்பம் தொடர்பான ஒரு பேசிக் கிடைச்சதானே, அதை வச்சுக்கொண்டு நீங்கள் சொல்கிற மாதிரி யூடியூப் தான், யூடியூப்பில் பார்த்து நிறைய விஷயங்கள் யூடியூப்பில் இருக்குது தானே, அதை பார்த்து நிறைய டெக்னிக்களை உள்வாங்கி செய்கிறேன். இந்த துறை சார்ந்த இது உங்களுக்கு தொழில் ரீதியாக கை கொடுக்குதா இல்லாட்டிக்கு என்ன கை கொடுக்குதா? நான் இந்த கொரோனா டைமுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகிறேன், அது எல்லா தொழிலையும் அந்த பிரச்சனை வந்தது தான் மேலே நல்ல ஒரு இது வருது. இப்போ நீங்கள் சிற்பமோ இல்லாட்டி சாடி வைப்போ இல்லாட்டிக்கு இந்த சம்ப வைப்போ செய்யுங்க, கணக்கு பிரச்சனைகளை எதுவும் நோக்குங்க. நான் என்ன மாதிரி பிரச்சனைகள் எப்படி சவா எதிர்கொள்வீங்க? பிரச்சனைகள் ரெண்டு வரைக்கும் இப்போ ஒரு உதவி அண்டு ஒன்று இருந்தால் கொஞ்சம் வேகமாக செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆர்வமுள்ள ஆக்கள் கிடைக்கல எனக்கு. நம்ம ஆக்களை போட்டு செய்கிறதுக்கு ட்ரை பண்ணால் தானே வந்தாக்கள், அந்தளவுக்கு என்னோடய சரியாக இதண்ட இல்லை, அது ஒரு பிரச்சனை. மற்றது முதலீடு பிரச்சனையாக இருக்குது, சரியான பிரச்சனை. இப்போ இட வசதி, மற்றது இப்போ நாங்கள் செய்கிறத காட்சிப்படுத்தி வைக்கிறதுக்கான ஒரு இடம் ஒன்று தேவை கட்டம். இப்போ சிற்ப மண்டைக்கில் அது ஒரு நல்ல ஒரு வடிவான இடத்துல வைக்க தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருமதி கூடவாக இருக்கும். இப்போ எந்த இடத்துல வைக்க அது எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. இப்போ அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் சரியான பிரச்சனையாக இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட எதிர்கால லட்சியம் உண்டு இந்த துறையில் இல்லாட்டி உங்கள்கிட்ட லைஃப்பில் ஒரு எதிர்கால லட்சியம் இருக்குதுங்க? இந்த துறையில் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும். உங்களை மாதிரி இப்போ இந்த துறையில் சரி துறையில் சாதிக்கிறது கணக்கு இளைஞர்கள் போராடி வரும், அவைகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவைக்கு நான் சொல்கிற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன்னா எனக்கு தெரியல. ஆனால் சொல்லணுமெண்டா இப்போ நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும்போது தொழிலை தனியாக செய்கிறேன்டா அதுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் தடையாக வந்து கொண்டு இருக்கும். அதை மீறி செய்தால் தான் மேலே வரலாம். ஒரு பிரச்சனை வருதுண்டோன்னே இதுக்கு மேலே போக இல்லாதுன்னுச்சு அந்த இடத்துல கைவிடாமல் தொடர்ச்சியாக அந்த தொழிலில் ஏதோ எங்களுக்கு என்னேயிலுமோ அதை செய்து கொண்டு இருந்தோம்னா கட்டாயம் அன்றைக்கு ஒரு நாளைக்கு நல்ல இடத்துக்கு வரலாம். இப்போ எனக்கு 3 வருஷம் ஆயிட்டு, ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் ஓகேயாக ஒரு சரியான இடத்துக்கு போவேனுண்டு. அந்த நம்பிக்கை செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். இருந்த கட்டாயம் நல்ல நிலைக்கு வரலாம். இது இந்த தொழில் அன்று இல்லை இல்லை இதிலே சொல்கிறேன். ஆ சரி, நான் இப்போ பார்த்தோம்னா உங்கள் வீடு ஃபுல்லாக அப்படி ஒவ்வொரு டிசைன் டிசைனாக இருக்குது, என்ன மாதிரி என்ன இது? இது வந்து ஒரு சாம்பியன் கப்புக்காக நயினாதீவுல இருந்து கேட்ட எப்படி ஒரு சாம்பியன். இது நயினாதீவுண்ட வரைபடம், அதுண்டாவே NBL என்ற இது அதை ஒரு சாம்பியனாக செய்து சொல்கிறது சொல்லி கேட்டது. அதுக்கு தான் இப்போ நான் இப்போ இது ஒரு அளவு, இந்த அளவை வச்சுக்கொண்டு தான் செய்யணும். அப்போ வந்து இதை பாருங்க, இதுதான் அந்த இதுக்கான அச்சு, நயினாதீவு அச்சு. இதை நான் இனி ஃபைபர் போட்டு எடுக்கப்போம். அப்படி இந்த கிளேயில் தான் செய்து எடுத்தேன் நான். இப்போ இது இதுக்கு இது இப்போ POP போட்டிருக்கு, இதுக்கு மேலே இனி ஃபைபர் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணி எடுக்கணும். இந்த எழுத்துக்களும் அப்படித்தான். இப்போ இந்த இந்த உருவம் இருக்குத்தானே, கிளையற்ற உருவம், அதை செய்து கொண்டிருக்கிறேன். இனி பால் செய்யணும், விக்கெட் செய்யணும், செய்து கொடுக்குறேன். இது இஞ்சாலுக்கு சாமான நீங்கள் உங்கள்கிட்ட இதில் வாங்க இல்லாட்டிக்கு உதவி ஏதாவது? இது வந்து சொல்லி ஆகணும், DSOFISAல விவாதன்ற நிறுவனத்தால் இந்த எனக்கு ஒரு 1 லட்சம் பெறுமதியான சாமான்கள் இதாக ஊக்கத்தொகை தந்தவே, அதுவும் எனக்கு நல்ல பிரயோசனமாக இருக்குது. அரசாங்க ரீதியான உதவியும் பெறுது, ஒரு உதவியும் பெறுது. பின்னுக்கு இணையத்தில் நெட்டில் அப்படி ஓ, இது இப்போ எங்களுக்கு செய்கிற உருவங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது 3D உருவம் உண்டு. இப்போ நான் இது முகத்தை தனியாக எடுத்து செய்கிறேன். ஓ, அப்போ அதில் பார்த்து செய்யக்க எங்களுக்கு டீட்டெயிலாக செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி எல்லா உருவத்துக்குமே இருக்குது. இப்போ என்ன மாதிரி செய்கிற ஆக்கள் இதை பாவிக்கலாம். என்ன இணையதளம் வெப்சைட்டு? இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதுக்கு அந்த இப்போ ஒரு ஜானையாக செய்ய போகிறீங்களா, எலிஃபென்ட் அண்டு போட்டுட்டு 3D அண்டு
நாங்கள் ஒரு ஆளை கொண்டு வந்து முடலாக வச்சு செய்கிறது எங்களுக்கு அந்தளவுக்கு கஷ்டம் தானே. இப்போ அவைக்கு சம்பளம் கொடுக்கணும், அந்த போய் இது ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கும் கொஞ்சம் சிற்பங்கள் இருக்குது, இது என்ன வேண்டாம் உங்களுக்கு ஒரு விளக்கம்? இது வந்து இந்த சிற்பம் அந்த சிற்பம் எல்லாம் யூனிவர்சிட்டியில் ப்ராக்டிஸுக்காக செய்தது. இதெல்லாம் அப்படித்தான், சில இது ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும், வேலை நடந்து கொண்டிருக்கு. மற்றது இப்படியான சாடிகள் இதுகளும் ஒன்றுமே ஃபினிஷ் ஆகலை. மாடல் சாடி அப்படி வித்தியாசமான மாடலில் கேட்கல, அதுகளையும் செய்து கொடுக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன இது? இது கிளேலெஸ், இது இந்த என்ன சொல்கிறது, மண்பாண்ட வேலை சுட்டு செய்யும். இது என்னமா என்ன? இது வந்து இந்த சதுரமான சாடிகளை செய்கிறதுக்காக, இது வேறு வேறு சைஸில் மாற்றி கொள்றதுக்காக இப்படி டைட் பண்ணுறது. எல்லா அளவுலையும் செய்து கொள்ளலாம், இதை ஒரு பேஸாக வச்சுக்கொண்டு செய்யலாம். இது இதுவும் அப்படித்தான், இது அது சதுரத்துக்கானது, இது ரவுண்டான உருவங்களை செய்கிறதுக்காக. இது இப்போ கலட்டி இருக்குது. இல்லை, நீங்கள் செய்ததுலேயே பெஸ்ட்டான உண்டு சிற்பம் என்னென்னு சொல்லுவீங்களா? செய்ததில் பெஸ்ட்டானதுண்டா, இங்கே கேம்பஸில் இருக்குதானே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு, அது இந்த ஸ்கெச் மாதிரி இதாக இது வந்து இன்னொன்று அந்த முள்ளிவாய் மே 18 ஊர்வலமாக அது நீங்கள் ஓகே. தமிழர் வரலாற்றோட கனெக்ட் ஆகிருக்கேன். இப்போ வந்து நமது நாட்டில் அண்மையில் போன கொரோனாவாக இருக்கட்டும், நாட்டின் பொருளாதாரத்தையும் இப்போ குறைஞ்சோன்னு போயிருக்கல. வளர்ந்து வரும் இளைஞர்களுக்கு அண்ணாமயானாக்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். அவங்களுக்கும் சரி அண்ணாக்கும் சரி வாழ்க்கையில் இன்னும் முன்னேறதுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு என்ன ஒரு ஏறுபோல் நடந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வி.எஸ். சிந்து. நன்றி.